நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான போர் 92 நாட்களாக தொடர்ந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் மக்களுக்கும் இஸ்ரேலிய சிப்பாய்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக இஸ்ரேலிய மக்கள் ஒரு புது வகையான நோய் ஒன்றினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதே சந்தர்ப்பத்தில் இன்று அதிகாலையில் வெல்லாவேயில் உள்ள சில பகுதிகளில் மிகப்பெரிய சூறாவளி மழையுடன் கலந்து அடிக்கின்றது என்று கூறப்படுகின்றது. குறைந்த நேரத்தில் இந்த சூறாவளி அடித்திருந்தாலும் அங்கே இருந்த இஸ்ரேலிய மக்களுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அல்லாஹூ அக்பர். அதிகமான இஸ்ரேலிய மக்கள் இன்று காலை ஏற்பட்டிருந்த சூறாவளியை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தன. இந்த காணொளிக்கு சமூக வலைதளங்களில் இருந்து வந்த நிறைய பின்னூட்டல்கள் என்னவென்றால், 2 நிமிடத்திற்கு இந்த நிலை என்றால் தொடர்ச்சியாக இறைவன் இவ்வாறான சோதனையை கொடுத்தால் இஸ்ரேலிய மக்களின் நிலை என்னவாகும் என சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர். அல்லாஹூ அக்பர். இந்த விடயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டு வருகின்றது.